வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக 52வது நாளுக்கான வீடியோங்க. பல சகோதரர்கள்ங்க எப்போதும் போல் எப்படி தான் இத்தனை கேள்விகள் கேட்குறீங்களோ வரிசையாக மெயிலில் ப்ளஸ் கமெண்ட்ஸில் நிறைய வந்துருச்சுங்க. ஸோ வேக வேகமாக பார்த்துட்டு போயிடலாம். ஒரு ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் வலிமையாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத ஆழமாக பதிய வச்சுட்டுங்க. ஒரு இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். சுய இன்பம் அப்படிங்கிற ஒரு ட்ராப்புக்குள்ளே சிக்கிட்டால் தான் பார்த்தீங்கன்னா திருமணம் காதல் அது மேலெல்லாம் ரொம்ப ஆர்வம் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? அடிக்கடி சுய இன்பம் பண்ணுறவங்க தான் அதிகமாக காதலில் திருமணத்துக்காக. இப்போ ஏன்னா உடல் வந்து இப்படி வீணாக்குறானே, அட்லீஸ்ட் திருமணம் செஞ்சுட்டு அந்த உயிரணுக்கள் வந்து குழந்தையாகவாவது மாறுமே அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் சுய இன்பத்தில் அபரிமிதமாக போய் லாக் ஆகிறவங்களுக்கு தான் காதல் அல்லது திருமணம் அப்படிங்கிற ஒரு ட்ராப்புக்குள்ளே ரொம்ப ஃபோர்ஸாக போயிட்டுருப்பாங்க. அதுக்காக என்னத்தை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க ஆச்சுங்களா. ஆகவே இதுவே பிரம்மச்சரியத்தில் ஒரு 48 நாள் 90 நாள் எல்லாம் கடந்தவங்க இதை ஒரு பெரிய விஷயமாக நினைக்க மாட்டாங்க ஆச்சுங்களா. இது உங்கள் அனுபவத்தில் நீங்கள் உணரலாம். தினமும் அபரிமிதமான சகோதரர்களோடு பழகிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தெரிகிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கேள்வி பதிலுக்கு போயிடலாம். டோன்ட் மென்ஷன் மை நேம், மை ஏஜ் இஸ் 20, ஐ மாஸ்டர்பேட்டட் 5 இயர்ஸ், ஐ எம் இன் செலிபஸி ஃபார் 200+ டேஸ், ஸோ மெனி பெட்ரீம்ஸ் கேம், மை பேனிஷ் லென்த் வாஸ் ஸ்மால் இன் சைஸ், மை தாட்ஸ் லைக் வீ கேன் சேஞ்சிங் டு டிரான்ஸ்ஜெண்டர், தட் தாட் கிவ் மீ ஸோ மெனி ஃபியர்ஸ், ப்ளீஸ் டெல் மீ சம் சஜஷன்ஸ், ஐ எம் கண்டினியூ திஸ் லைஃப் டைம் செலிபஸி, யூஆர் கேம் சேஞ்சர் ப்ரோ, தேங்க்ஸ் அண்ணா. அப்படி சகோதரரே 20 வயசு ஆகிருக்கு, அப்புறம் வந்து 5 வருஷம் சுய இன்பம் செஞ்சுட்டு இருக்கும்போது இனப்பெருக்கு உறுப்புக்கெல்லாம் அளவு சின்னதாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஐயா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வயது வளர்ச்சி அப்படிங்கிறது 25 வயசு வரைக்கும் இருக்குது. 25 வயசு வரைக்கும் நீங்கள் முழுமையான உடல் வளர்ச்சி இருக்குது. நீங்கள் அவசரப்பட்டு ஒரு பழம் இப்போ ஒரு காய் முழுசாக வளர்கிறதுக்கு முன்னாடி பிஞ்சிலேயே அடித்து கீழே விழுந்து அதை எடுத்து சுவைக்கிறதுக்கு நின்னீங்கன்னா அது சின்ன பழமாக தானே இருக்கும். ஒரு மாமரத்தில் முழுமையாக வளர்ந்து பழுக்கிற வரைக்கும் விட்டால் தானே அது முழுமையான வலிமையோடு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, 5 வருஷம் 15 வயசில் வளர்ச்சியே இல்லாத காலத்திலிருந்து அப்போ என்ன ஆகும், பிஞ்சிலேயே பழுத்த மாங்காயை பிஞ்சிலேயே அடித்து கீழே தள்ளி அதை அதை நெருப்பில் வாட்டி அப்படி பழுக்க வச்சு சாப்பிட்டா அதில் டேஸ்ட் இருக்குமா, இல்லை அது வளர்த்தா செய்யுமா? ஒன்றும் பண்ணாது. நீங்கள் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் ஆயிடுவே அது ஆயிடுவோமோ இது ஆயிடுவோமோ அந்த பயத்தெல்லாம் விடுங்க. முதல்ல நீங்கள் என்ன ஆகணுமோ அது ஆவீங்க ஆச்சுங்களா. அது எதுனாலே தடுக்க முடியாது, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க ஆச்சுங்களா. 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. சொல்கிறது ஈஸி, ஆனால் உணருங்க, முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது அது நாளடைவில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக முடியும், மாறவும் முடியும் ஆச்சுங்களா. கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன் அண்ணா. 260 நாட்களாக செலிபஸி ஃபாலோ பண்ணிட்டு வரேன். மார்ச் 19 எனது தாய் மாமா பெண்ணிற்கு பூப்பு நன்னீராட்டு விழா. எனக்கு அங்கு செல்ல மனதளவில் கூட விருப்பம் இல்லை, ஆனால் தாய் மாமா வீடு என்பதால் கட்டாயமாக சென்றாக வேண்டும் என்று வீட்டில் சொல்லிவிட்டார்கள். அண்ணா, நான் எனது உயிராற்றலை காப்பாற்ற வேண்டும். அந்த விழாவில் இருந்து கொண்டே உயிராற்றலை காப்பாற்ற வழி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். யோசிச்சு பாருங்க, நான் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் இல்லைங்களா. சகோதரர் கிட்டத்தட்ட 300 நாட்கள் கிட்ட பிரம்மச்சரியத்தில் இருக்கிறார். தாய் மாமன் மகளுக்கு பூப்பு நன்னீராட்டு விழான்னா நம்ம பசங்க எப்படி குதிச்சுட்டு போவாங்க, ஆனால் சகோதரர் பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக யோசிக்கிறாரு. உயிராற்றல் வீணாயிருமோ, நான் போகிறக்கே விரும்பலை அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா தன்னுடைய சுயத்தில் நிற்கும் ஆற்றல் அபரிமிதமாக பெருகிரும் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் நாட்கள் அதிகரிக்கும் போது. அதுதான் சகோதரரே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, என்ன இருந்தாலும் உறவுகள் இல்லைங்களா, போய் தான் ஆகணும். அப்போது என்ன பண்ணுங்கள், அந்த அன்னையிலிருந்து அன்னைக்கு காலையில் எழுந்தவுடன் வேகம் தனித்தல் அப்படிங்கிற தவமுறையை செய்யுங்க. அப்புறம் நீங்கள் போகிற இடத்துல முழுக்க முழுக்க வேகம் தனித்தல்லையே இருங்க. வாழ்க வளமுடன். ஆனால் செக்ஸ் தாட்ஸ் கம்மிங் மோர், இஃப் ஐ டூ விந்து ஜெயம் செக்ஸ் தாட்ஸ் வில் கண்ட்ரோல் ஆகும், அண்ணா ரிப்ளை ப்ளீஸ். சகோதரரே, காம எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கணும், புரிஞ்சுதுங்களா. அதுக்கு வந்து எண்ணங்கள் வந்து
அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும், அர்ஜஸ் வந்துடும், காம உணர்வுகள் வந்துடும். முதல்ல எண்ணங்கள் வர்றதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம ஒரு பழக்க தோஷத்தினால ஒரு குறுகுறுப்பு உணர்வுனால அந்த தவறான பாதைக்குள்ளே போய் சிக்கிறதுக்கு நிற்போம். ஆனால் அந்த எண்ணங்கள் தோன்றதுக்கு காரணமாக நம்ம இருக்கிற அதே சமயத்தில் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உணர்வுகள் வரும். உணர்வுகள் வரும்போது அர்ஜஸ் இனப்பெருக்க உறுப்புகள் எழுச்சி வரும். அந்த சமயத்தில் நான் சொல்கிற பாருங்கள், எண்ணங்கள் மட்டும் இல்லைங்க, அர்ஜஸ் வந்துருச்சுன்னா கூட விந்துஜயம் பயிற்சி செஞ்சீங்கன்னா அப்படியே உள்வாங்கி கொள்ளும். புரிஞ்சுதுங்களா? உள்வாங்கி எடுத்துரும் ஆற்றலை. ஏன்னா இந்த எண்ணங்கள் வந்து அர்ஜஸ் வரும்போது உயிரணுக்கள் வந்து இனப்பெருக்க பாகங்களில் திணிவடையும். இப்போ நீங்கள் விந்துஜயம் பயிற்சி செய்யும்போது என்ன தெரியுங்களா, அந்த திணிவை அப்படியே எடுத்து அப்படியே உச்சந்தலைக்கு இழுத்து விட்டுரும். அப்போது என்னாகும், உங்களுக்கு அர்ஜஸ் கம்மியாகும். அப்போது அந்த எண்ணத்துலேருந்து விடுபட்டு எளிமையாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். இருந்தாலும் திரும்பவும் நீங்கள் நினச்சிட்டே கொண்டிருந்தீங்கன்னு வைங்களேன், மனசு வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் விந்துஜயம் பயிற்சியும் முழுமையான சப்போர்ட் பண்ணும். அப்போது நீங்கள் விந்துஜயம் பயிற்சியும் பண்ணிக்கிட்டே அப்புறம் காம எண்ணங்கள்லேயும் உழம்புட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்காகத்தான் உடனிணைந்து நீங்கள் விந்துஜயம் பயிற்சிக்குள்ளே போகிறக்கு முன்னாடியே 1 முதல் கிட்டத்தட்ட 11 ஸ்டேஜஸ் வரை கிட்டத்தட்ட 7-8 தவமுறைகளும் முத்திரை பதித்தலும் வசிய தவமுறைகளும் எல்லாம் சேர்த்து கொடுத்துறோம். அப்போது மனசில் நீங்கள் மனதுக்கு இதன் மனதை வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்ற ஒரு மனிதராக மாறிடுவீங்க. அதன் பிறகு விந்துஜயம் பயிற்சியும் மிக ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்து அண்ணா, லைஃப் வெரி சேட் அண்ணா, பிடிக்கலை. என்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் காமம் சார்ந்ததாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. காரணம் இன்டர்நெட், டிவி, சோசியல் மீடியா, இப்படி எல்லா இடத்துலையும் கேர்ள்ஸ் ஃபேஷன் என்ற பேரில் தப்பாக மட்டுமே காட்டிக்கிட்டு யங்ஸ்டர்ஸ் மனசை கெடுத்து காட்டிட்டு பெண்களை தெய்வம் போல் பார்க்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அதே டிவி, இன்டர்நெட், சோசியல் மீடியா. வீட்டில் ஆல்ரெடி மரியா ரொம்ப இருக்குது, இதில் வீட்டில் ஆல்ரெடி மரியாக ரொம்ப இருக்குது, இதில் வேறு நான் இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு ஏஜுக்கு எந்த பாடி இல்லாமல் பிரிஸ்கா இல்லாமல் சோம்பேறியாக இருந்துக்கிட்டு செய்கிற வேலையும் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இயல்பாக ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசுவா, என்கிட்ட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக கூட பேசினது இல்லை, எதுக்குமே தகுதி இல்லாத போல் ஃபீல் ஆகுது, வெளியிலையும் சொல்ல முடியலை, நீங்கள் செலிபஸி ஃபாலோ பண்ணால் சரியாகிடும்னு சொல்லுவீங்க, அது உண்மைன்னு தெரிஞ்சும் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு எகெயின் ஏதாச்சும் சோசியல் கவர்ச்சி வலையில் சிக்கிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வேண்டா வெறுப்புக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஒன்று நல்ல ஹேபிட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை பிடிச்ச மாதிரி இருக்கணும், ரெண்டுக்கும் நடுவில் போராட வேண்டியதாக இருக்குது. சரி விடு, கெட்ட பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உடம்பு கேட்குற ஆசையை நிறைவேற்ற சரக்கு தம்மு கேர்ள்ஸ் இப்படி போயாவது சந்தோஷமாக இருக்கலாம்னு தோணுது. வாழ்க்கைனா என்னன்னே புரியலை, எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் அக்கா மட்டும்தான், இப்போ நான் அவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு, ஆனால் நான் இப்போவும் நார்மல் லைஃப்பில் இருந்து பார்க்குறவங்களுக்கு பொறுப்பில்லாதவன், எதுக்குமே கோவப்படுறவன், சைக்கோ இப்படிலாம் பேர் வச்சு என்னை ஸ்ட்ரெஸ் ஆக்கிடுறாங்க. இதெல்லாம் யோசிக்கும்போது சீரியஸாகவே சூசைடு பண்ணிக்கலாம் போல் இருக்குது. யாரா இவன் இப்படி கமெண்ட் பண்ணி இருக்கானேன்னு டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க. ப்ளீஸ் எனி சொல்யூஷன் கிவ் மீ, ஐ ரியல்லி பெக் யூ, சேவ் மை லைஃப். வாழ்க வளமுடன். நீங்கள் மட்டுமே இப்படி கமெண்ட்ஸ் போடுறீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி தான் போடுறாங்க. முடியல, என்ன பண்ணுறது? அந்த போராட்டம் என்ன காரணம் தெரியுங்களா? இது வந்து எப்படி சொல்லலாங்க, ஒரு களிமண்ணை பானையாக மாற்றணும் அப்படின்னா ஆச்சுங்களா, அந்த களி மண்ணாக இருக்கும்போது தண்ணியில் மிக எளிமையாக ஒரு பானையாக உருவாக்கி எடுத்துட முடியும். அதே ஏற்கனவே ஒரு மண் பாண்டமாக மாறிடுச்சு, ஏற்கனவே ஒரு ஒரு கல் தண்ணியெல்லாம் தெளித்து சரியான அமைப்பு இல்லாமல் மாறிடுச்சுன்னு வைங்களேன், அதை சீர் செய்ய வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த பானையை உடைச்சி அது ஊற வச்சு திரும்பவும் மண்ணாக மாற்றி ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆச்சுங்களா, 5 விளையாதது 50 விளையாதுங்கிற மாதிரி. இதுக்காகத்தானுங்க நம்ம முன்னோர்கள் வந்து கல்வி முறையவே பிரம்மச்சரியமாக மாற்றினாங்க. அப்போ தான் அந்த சின்ன வயசுலேயே மிக எளிமையாக அந்த குழந்தையை ஒரு நல்ல ஷேப்புக்கு கொண்டு வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். இப்போது சகோதரர் நீங்கள் படுற இந்த
கஷ்டம் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில் பிரம்மச்சரியத்தில் இந்த ஆள் ஏதோ வீடியோ போடுறாரு பிரம்மச்சரியத்தில் இருந்தால் என்னென்னோ சாதிச்சு போடலான்னு, ஆனால் நம்ம இருக்கிறோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவர் சொல்கிறத விட அந்த சுய இன்பம் மற்றும் இந்த விஷயத்துக்குள்ளே போயிட்டால் ஹாப்பியாக இருக்கே, இன்பமாக இருக்கிறதுக்கு தானே பிறந்திருக்கிறோம், அதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற மாதிரி தவறான பாதையில் போயிடுறாங்க. அப்போது என்ன ஆகுது, அதில் போனால் இன்பம் தான் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்காது. போய் கொஞ்ச நாள் கொஞ்சம் மணி நேரம் கொள்ள ஒரு சில நாட்கள் வயதுக்கு தகுந்தாற் போல் ஆடாத ஆட்டம் ஆடி முடிச்சுட்டு கடைசியில் ஓஞ்சி போய் அந்த உயிருக்கு தேடல் வருது. ஏண்டா ஏண்டா இப்படி இருக்க, ஏன் இப்படி பலவீனமாக இருக்க அப்படின்ட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறக்க ஆரம்பிக்கிறது. திரும்பவும் வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இந்த தடவை உறுதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு. இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற போராட்டம் இல்லைங்க, இது ஒரு ஒருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒருத்தருமே இந்த கட்டத்தை தாண்டி தாண்டி தான் வர்றாங்க. இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முதல்ல சீர் செய்யணும். அதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி முறைகளையே நம்ம கொடுத்துருக்கு. முதல்ல பேசிக்காக மனதை ஒழுங்கமைக்கிறது, அடுத்தது நம்முடைய ஆற்றல் வீணாகுது இல்லைங்களா, வீணாகிற ஆற்றலை நமக்குள்ளாக நிறுத்துறது, அதில் குறிப்பாக பிரம்மச்சரிய ஆற்றலை நமக்குள்ளாக நிறுத்துறது, அதில் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக உயிரணுக்கள் வெளியில் போகிற அந்த வேகத்தை மட்டுப்படுத்தி நமக்குள்ளாக. அதுக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து கஷ்டம்தானே, ஏன்னா ஒரு ஆற்று தண்ணி போயிட்டுருக்கிற பாதையை நம்ம மடைமாற்றம் செய்கிறோம். அப்போது நம்ம உங்கள் இன்பத்துக்கு குறுக்கால் நிற்கிற மாதிரி இருக்குது ஆச்சுங்களா. அப்போது அறிவு ஏற்கனவே பழைய அந்த ஒன்றுமே அந்த இன்பத்தை பற்றி தெரியாதவங்களாக இருந்தால் ஓகே இதுதான் வாழ்க்கையாச்சுன்னு கற்றுக்கிட்டு உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் ஏற்கனவே இந்த இன்பங்களுக்குள்ளாக உழன்று அந்த அதில் ஒரு சந்தோஷம் பார்த்து வச்சுருக்கிற அந்த மூளை அறிவு என்ன பண்ணுது, சே இதில் என்ன இருக்குது இன்பம் இருக்கே அப்படின்ட்டு திரும்ப திரும்ப வித்ட்ரா ஆகிறாங்க. நிறைய சகோதரர்கள் 40 வயசு ஆனாலும் இந்த மாதிரி இதில் லாக் ஆகிற காரணம் அனுபவம், அந்த பழைய பதிவுகள். இதனால தான் மகாத்மா காந்தியடிகள் கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பேசாத, ஏன்னா அது உள்ளே போய் பதிவாயிடுது. அப்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட லட்சியத்துக்காக போயிட்டுருக்கும்போது அறிவு வந்து சொல்லுது, சே இது என்னவோ போராக போகுதே, கொஞ்சம் ஒரு இன்பம் நமக்கு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு திரும்பவும் போய் போய் அந்த நர குழியில் விழுகிறோம். அதுதான் பட்டணத்தார் அவ்வளவு உருகி உருகி சொல்லியிருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ அது நரக குழி, அப்புறம் நாய் மாதிரி, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படி. ஏன்னா அவர் தனக்குத்தானே சொல்கிற மாதிரி மக்களுக்கு சொல்கிறாரு, இது தேவையில்லை, இந்த ஒழுக்கங்கிற விஷயத்துலேருந்து மீறி தப்பிச்சு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் அமைதி இல்லை. எப்படி ஒரு நாய் வந்து தன் ரத்தத்தை குடிக்குதுன்னு வைங்களேன், எலும்பை கடிக்கிறேன்னு சொல்லிட்டு அது தன்னுடைய ரத்தத்தையே குடிக்குது. அதே மாதிரி தான் சுய இன்பங்கிறது இந்த இன்பத்தை நோக்கி ஓடுற போதை பழக்கம், அது இது எல்லாமே எங்கேயோ இருக்கிற இன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோன்னு தப்பாக நினச்சிட்டு நம்முடைய காந்த ஆற்றலை நம்முடைய ரத்தத்தை தான் நம்ம குடிக்கிறோம். என்னாகும், நாளடைவில் பலவீனமானோன்னு வீக்காகி எதுக்குமே வழி இல்லாமல் விழுந்ததுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் ஆற்றலை சேகரிக்கலாம் அப்படின்ட்டு அந்த எலும்பு கடிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் ஆற்றல் கிடச்சோடனே சே அந்த இன்பம் இருக்கே திரும்பவும் போயிடலாம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அந்த சுழல் வட்டத்தில் சிக்கிக்கிறோம். அப்புறம் நம்ம இந்த போராட்டத்தில் இருக்கிறோம்னு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, வெளியில் இருக்கிறவங்க வந்து ஏதோ பையன் படித்தா பெரியவை நானே ஏதோ குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருப்பான்னு பார்த்தா எங்கேயோ போகிறா வாரா தூங்குறா சாப்பிட்றா கோவப்படுறா இவங்ககிட்ட என்னத்தை பேசுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை. ஏன்னா சரியான பாதையில் இளைஞர்கள் போகாத காரணத்தினால பலரும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. சகோதரரே, ஆரம்பகட்ட ஸ்ட்ரகிள் புரிஞ்சுதுங்களா, நான் முதல்ல சொல்லணும் பார், கஷ்டந்தான் முடியாதுதா, பழக்க தோஷங்கள் இழுத்துட்டு போகும் தான். ஏன்னா அந்த பக்கம்தான் நம்ம பாதை போட்டு வச்சுருக்கோம். இப்போ புது பாதையை இந்த பக்கம் போடுறோம், புது பாதையில் வரும்போது மன உறுதி தான் துணையாக இருக்கும். மன உறுதி, இப்போ எப்படி பணக்காரன் பணத்தை வச்சே மேலும் மேலும் பணக்காரனாயிட்டே போயிடுவான், ஏழை மேலும் மேலும் நடுத்தர வர்க்கம் ஏழையெல்லாம் பணத்தை செலவு பண்ணி பண்ணி எப்போதும் கஷ்டத்துலேயே விளாண்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க உங்களுக்கு வந்து வலிமை கூடிட்டே போகும். நீங்கள் ஒரு 48 நாள் கடந்தோடனே மிக எளிமையாக, 90 நாள் கடந்தோடனே மிக எளிமையாக, அப்போ உங்களை சுற்றியே ஒரு காப்பு வட்டம் இருக்கிறத ஒரு ஒருத்தரும் உணர்வீங்க. ஆனால் இந்த முதல் ஒரு 15-20 நாளுக்குள்ளே இருக்கிறவங்க தாண்டி கஷ்டப்பட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது. நம்ம ஏனுங்க வேலை வெட்டி இல்லாமல் தினம் உட்காந்து வீடியோ போட்டிருக்கிறோம்,
நீங்கள் பார்க்குறீங்களான்னு பார்க்குறது இல்லை, பார்க்கலையான்னு பார்க்குறது இல்லை, என்ன எதை பற்றியும் இல்லை. டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்காக கேள்விகள் போடுறேன்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தில் தானுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே, நிச்சயமாக உங்களால் மீண்டு வர முடியும். டெய்லி கவுண்டிங் போடுங்க, உங்கள் கூடவே நான் பயணிச்சிட்ருக்கேன். வாழ்க வளமுடன். அடுத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற சகோதரர், ஹாய் அண்ணன், செலிபஸி ஃபாலோ பண்ணுனா அந்த காந்த ஆற்றல் டெத் ஆனவங்களோட ஆத்மாக்களையும் ஈர்க்குமா? எனக்கு ஒன் டைம் ஹேண்டில் எந்த அடியும் படாமல் பிளேடு வச்சு லைட்டாக ஸ்க்ராச் பண்ணின மாதிரி பிளட் லைட்டாக வந்துருச்சு. அப்போது எல்லார்ட்டையும் அதை காட்டினேன். எப்படி அப்படி பட்டுச்சுன்னே தெரியல, வலிக்கவும் இல்லை, பட் பிளட் வருதுன்னு. அன்னைக்கு ஈவினிங் பார்க்கும்போது எந்த காயமும் இல்லை, தழும்பும் இல்லை, எல்லோருக்கும் பயம். அது எதனால் நடந்திருக்கும் அண்ணா? வாழ்க வளமுடன் சகோதரரே. அது ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் நம்மளால் பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த உடலில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் அந்த உடலுக்குள்ளே உங்களுடைய ஆன்மா இருக்குது, உங்களுடைய உயிர் இருக்குது. அப்போது அதிலிருந்து நீங்களே ஜட்ஜ் பண்ணி என்ன காரணம்னு சொல்ல முடியல. நம்ம இங்கே வெளியிலிருந்துட்டு அதை நான் டக்குன்னு வந்து இது ஒரு இல்யூஷன் சொல்லிடலாம், இது ஒரு கனவுன்னு சொல்லிடலாம், இல்லை இது ஒரு மயக்க நிலை அப்படின்னு சொல்லிடலாம். அது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு அது அனுபவமாக ஏற்பட்டிருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், செலிபஸை ஃபாலோ பண்ணால் இறந்தவர்களின் ஆத்மாவை வந்து ஈர்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈர்க்காது. இறந்தவர்களின் ஆன்மா நமக்குள்ளே நுழையிறதுக்கு மிகப்பெரிய தடுப்பு சுவராக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து யாருக்கு மனம் ரொம்ப பலவீனமாக இருக்கிறதோ, யாருக்கு ஆற்றல் குறைவாக இருக்கிறதோ, அவர்களுக்கு உள்ளாகத்தான் இந்த கெட்ட ஆவி போடுறது, இந்த பேய் பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பலவீனமானவர்களுக்குள்ளே தான் போகும். ஆனால் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே நீங்கள் வலிமை அடைச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க, உங்களை சுற்றி காப்பு இயல்பாகவே இருக்கும். இதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. முடிந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வசிய பிரயோகம் பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அதை ஆழ்ந்து செய்யுங்க. அப்போ என்னாகும், உங்களை சுற்றி இருக்கும் அனைத்து காந்த ஆற்றல்களும் ஒரு வசியம் நிறைஞ்சதாக மாறிடும். வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆனால் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனும் ஒன்றா. எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தில் செய்யும்போது அது நடக்க மாட்டேங்குது. எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் செய்யணும்னு சொல்கிறாங்க, இந்த செகண்டில் வாழணும்னு சொல்கிறாங்க. பட் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு விஷயம் நடக்கணும்னு தான் நினைக்கிறோம். எக்ஸாம்பிள், ஆஃபீஸ் போகிறோம், இந்த பிளேஸில் நாம் உட்காரணும்னு நினைப்போம், பட் கிடைக்காது. இதுவும் நினைக்காதப்ப எல்லாம் கிடைக்குது. அப்போது நாம் என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணணும், இது எனக்கு ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, ப்ளீஸ் ஆன்சர் மீ அண்ணா. வாழ்க வளமுடன். அதாவது மனுஷனுக்கு தேவைன்னு இருக்கும், ஆசைன்னு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஒரு ஒரு உயிருக்கும் இயல்பான தேவை, தேடல், ஒரு இறைவன் வந்து நமக்காக விதிக்கப்பட்ட பாவப்பதிவுகளை கழிப்பதற்கான வழிமுறைகள்னு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம அடுத்தவங்களை பார்த்து நாமளாக கிரியேட் பண்ணி கொண்ட ஆசைகள் இருக்கும், பேராசைகள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அவனை அப்படி பண்ணிட்டே நான் இது பண்ணும், அவங்க அது வாங்கிட்டாங்க இது பண்ணும். ஆனால் அது தேவைகள் அல்ல. தேவைகள் லா ஆஃப் அட்ராக்ஷனால் இயல்பாக ஈர்க்கப்படும். தேவைகளுக்கு ஈர்ப்பு இயல்பாக கிடைக்கும். அதனால தான் நம்ம எதையுமே வந்து சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த சேரில் நான் உட்காரணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் தோணுன்ட்டு, இதெல்லாம் ஆசைகள். அப்புறம் ஒரு சில விஷயங்கள் பேராசைகளாக இருக்கும். அப்போது அதையெல்லாம் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து நம்ம சொல்லும்போது பொதுவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற சங்கல்பம் சொல்லும்போது கூட உடல் நலம் அப்படிங்கிற லெவலில் சொல்லணும் அப்படிங்கிறோம். அப்போது ஒரு பொதுவான விஷயங்களை வந்து நம்ம சங்கல்பத்தில் சேர்க்கும்போது நம்முடைய உயரம் அந்த சேரை விட பல மடங்கு அதிகமாக இருக்கலாம். நம்முடைய உயரம் இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கலாம், அது இறைவனுக்கு தெரியும். ஆனால் நம்மளே நம்மளை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்க வேண்டாம்னு சொல்கிறோம். நேற்று ஒரு சகோதரர் சொன்னார், 600 நான் 520 மார்க் எடுக்கணும்னு சங்கல்பத்தில் சொல்லாமான்னு. நான் என்ன சொன்னேன், ஏன் 520ங்கிறீங்க, 600 எடுப்புன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம கொஞ்சம் உயர்வாக சொல்லலாம், உயர்வாக சொல்ல. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆசைப்படுறதை யாருக்கிட்ட சொல்ல முடியும், எல்லாமே இறைவனிடம் நம்ம சொல்லலாம். அது நம்ம கடமை, நமக்கு தேவை, அது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமாண்டவா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா
அது நமக்கு உண்மையான தேவையாக இருந்தால் அது நிறைவேறும் ஆச்சுங்களா. அதில் இப்போ நீங்கள் பனை மரத்துக்கு ஆசைப்படும் போது, கொய்யா மரத்து நட்சத்திரத்துக்கு ஆசைப்படும் போது வானத்தில் இருக்கிற நொங்காச்சு பனை மரத்தில் இருக்கிறதாச்சு கையில் விழும் இல்லைங்களா. அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது உண்மையிலேயே நீங்கள் கேட்கணுங்கிற தேவை கூட கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ, எந்த காலத்தில் என்ன தேவையோ, அது எப்போது தேவையோ, எவ்வளவு தேவையோ, அது இயல்பாக தானாக உங்களை நோக்கி வரும். புரிஞ்சுதுங்களா. அது நீங்கள் கேட்கணுங்கிறது கூட கிடையாது. உண்மையில் உண்மையில் நீங்கள் பூரண சூன்ய தவநிலைகள்லாம் இருந்து பழகினீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது தானாகவே வரும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, நம் மனதுக்கு ஒரு ஊக்கம் கொடுப்பதற்காக, மனதை வந்து ஒரு சரியான பாதையில் செலுத்தணுங்கிறக்காக, இல்லைன்னா மனசு வேறு எதோ நினைக்கிறதுனால சங்கல்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான வேவை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அவ்வளோதான் வைங்களேன். இப்போது எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பெருசாக நடக்காது. ஏன்னா அது ஆசை பேராசை அப்படி வந்துடும். அதனால் எதையும் எதிர்பார்த்து நம்ம ஒரு செயல் செய்யும் போதே அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நோக்கு, நம்ம செயல் புனிதம் கெட்டுரும். புரிஞ்சுதுங்களா. கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காமல் இருக்கும்போது தான் நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் ஆச்சுங்களா. அப்போது நம்ம கடமையை செய்கிறதுல தான் நம்ம கவனம் முழுமையாக இருக்கணுமே ஒழிய என்ன வரும்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அது உள்ளுக்குள்ளே இருக்கலாம், அதுக்காக தான் போராடுறோம். ஆனால் அந்த போராட்டத்தில் நம் முழு ஆற்றலையும் செலுத்த வேண்டும். அதில் வர்ற ரிசல்ட்டுக்காக ரொம்ப பற்று வைக்காமல் இருக்கணும் ஆச்சுங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷனில் தேவைகள் நிறைவேறும். அப்புறம் ஆசைகள் பேராசைகளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நிறைவேறாது. இன்னொன்று சொல்கிறேன், தேவைகள் நம்ம ஆசைப்படுற விஷயத்தை விட பெரிய விஷயமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம அறிவு அதுக்கு மேலே யோசிக்காது. நான் சின்ன வயசாக இருக்கு இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையவே உதாரணமாக சொல்கிறேங்க. அப்போது முதல்ல வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஹெல்பர் வேலைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பள்ளி படிப்பெல்லாம் வந்து நம்ம லெவன்த்தெல்லாம் போகையிலேயே குடும்ப சூழ்நிலை காரணமாக எல்லாமே கரசலில் படிச்சுக்கலாம், ஆன்லைனில் ஆன்லைன் அப்போ இல்லைங்க போஸ்டர் மூலமா படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கரசலில் படிச்சுக்கலான்ட்டு ஹெல்பர் வேலைக்கு போனால் வாரம் 300-200 சம்பளம் வாரம் ஆச்சுங்களா. டெய்லராக மாறிட்டா வாரம் 1000 சம்பாதிக்கலாம். டெய்லராக மாறிட்டா அப்போது 4 வாரத்துக்கு 4000 சம்பாதிக்கலாம். அப்போல்லாம் 4000-5000 மாதம் சம்பாதிக்கிறாங்கன்னா பெரிய விஷயமா தெரிச்சேன். ஆஃபீஸர் சம்பளமாட்டு 1000 மாதம் 4000-5000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு டெய்லராக மாறியே ஆகும்ட்டு ஒரே வருஷத்தில் நான் அந்த அனுபவத்தை பல வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்பேனுங்க. வெளியில் வந்து தெரியாது இருந்தாலும் டெய்லர் ஆகியே ஆகணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-100 கம்பெனிகளில் போய் தைக்க தெரியும்னு போய் உட்காந்து வெளியில் முடிக்கி விட்டுருவாங்க. அப்போது இது எதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இப்போ நமக்கு இது வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் நான் டெய்லர் ஆகணும் அப்படிங்கிற லெவலில் மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். மாதம் 4000 சம்பாதிச்ச போதும்னு நான் சங்கல்பம் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் அது என்ன சரிங்களா, ஒரு வருஷம் அடுத்த ஒரு வருஷத்தில் அது நிறைவேறிச்சு. அடுத்தது மாதம் ஆனால் 10000 சம்பாதிக்கணும்னு சங்கல்பம் சொல்லிகிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்தா 10000 சம்பாதிக்கிறதும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மாதம் ஒரு 30000 சம்பாதிச்சாதான் ஆகும் அப்படின்ட்டு, 30000 சம்பாதிச்சா போதும் அப்படின்ட்டு அதுக்கான சங்கல்பம் சொல்லி நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுருக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, அந்த 30000 சம்பளம் அப்படிங்கிறது நான் ஒரு வாரத்தில் நான் சம்பாதிக்கிற காசாகவே மாறிச்சு. அப்போது இது என்ன, ஒரு வாரத்தில் 30000 சம்பாதிக்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம முட்டாள்தனமாக ஒவ்வொரு மாதமும் 30000 சம்பாதிச்சு மென்மேலும் சிறப்பாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போது அது நிறைவேறுது. ஆனால் மனசுக்குள்ளே யோசிக்கும் போதெல்லாம் அந்த 30000 எண்ணம் மட்டுமே வந்துட்டுருக்குது. அதுலேருந்து என்னால் மேலே போக முடியல. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சங்கல்பத்தை சொல்கிறதையே விட்டுட்டு அப்புறம் மனநிலையை மாற்றிட்டேன். பொதுவான சங்கல்பம் மட்டும்தான் சொல்லணும். வெறும் 4000 சொல்லிட்டு இருந்த அந்த சங்கல்பத்தை மனசுலேயே வச்சுருந்தா நம்ம இன்றைக்கி ஒன்றும் சாதிச்சிருக்க முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பிறகு வந்து அது தானாகவே, அது நம்ம சங்கல்பம் சொல்லாமல் இருந்தால் கூட நமக்கு அந்த முன்னேற்றம் இயல்பாக தான் வந்திருக்கும். ஆனால் நாமளே நம்மளுடைய வளர்ச்சியை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே அடக்கிக்கிறோம், அது பண்ண வேண்டாம். அதனால் வந்து பாசிட்டிவ் சங்கல்பம் சொல்லும்போது ஒரு மாதமும் நான் ஒரு நாளும் 1-2 லட்சம் விளம்பரங்களுக்காக மட்டுமே செலவு பண்ண காலமெல்லாம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மாறிச்சு. ஏன்னா அது உயர்வு அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீமாக போகும். எப்போது நம்ம வந்து ஆண்டவங்கிட்ட ஒப்படைக்கும் போது, ஏன்னா நம்முடைய தேவை லட்சக்கணக்கில் இருக்கும்போது நாம் வெறும் 1000 கணக்கில் சங்கல்பத்தில் சொல்லிகிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம அறிவுக்கு அவ்வளோதான் தெரியும் ஆச்சுங்களா. இப்போ சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா
பெருசாக யோசிங்க பெருசாக யோசிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே சமயத்தில் நம்ம ஆசைப்படுறது சின்ன விஷயமாக தான் இருக்கும், புரிஞ்சுக்கலாம். ஆனால் தேவை ரொம்ப பெருசாக இருக்கும். இனி ஒரு வர்ற காலத்தில் அன்னைக்கு 10 ரூபாய்க்கு இருந்த மதிப்பு இன்றைக்கி 1000 ரூபாய் ஆகிப்போச்சு ஆச்சுங்களா. அன்றைக்கி வெறும் 10 ரூபா கொடுத்தா இருந்த வேல்யூ இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தா தான் இருக்க மாட்டிருக்கு. அந்த அளவுக்கு காசுக்கு மதிப்பு குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. ஆகவே சங்கல்பம் சொல்லும்போதும் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அந்த சூழலுக்கான எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம முடங்கிடுவோம். அதை விட்டுட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும் இல்லைங்களா. ஸோ எக்ஸ்பெக்டேஷனை பெருசாக எடுத்துக்க வேண்டாங்க. ஜஸ்ட் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் அதுக்கு மேலே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க எல்லாமே. வாழ்க வளமுடன். கவி கிரி சகோதரர் கேட்டிருக்கீங்க, அண்ணா எனக்கு 18 வயசு, என்னால் அதிகபட்சம் 11 நாட்களுக்கு மேல் காக்க முடியவில்லை, வெளியேற்றி விடுகிறேன், பின்னர் அது குறித்து மிக வருந்துகிறேன், நிலையற்ற மனதின் தூண்டுதலுக்கு நிலையான சக்தியை வீண் செய்து விடுகிறேன், எனக்கு மோட்டிவேஷன் அளியுங்கள், தயவு செய்து இன்று எனக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். வாழ்க வளமுடன். அதே சகோதரர் இன்னும் சில மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. அன்பு சகோதரர்களே, நீங்கள் உங்கள் குலதெய்வத்தின் உதவியை நாடுங்கள், ஏனெனில் சிவனின் ஆசியை பெற குல தெய்வ அருள் வேண்டும். நான் சொல்வது 100% உண்மை. குலதெய்வம் கோயிலுக்கு மாதம் ஒரு முறை செல்வது மிக கட்டாயம். உங்கள் தாய் தான் உங்கள் குலதெய்வம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. குலதெய்வத்திடம் மன்றாடி வேண்டுங்கள். நான் சொல்வது உண்மையாக இருந்தால் லைக் போடுங்க. வீரமாத்தியம்மா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன் சகோதரன். நீங்களே சொல்யூஷன் உங்களுக்கு போட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு மனிதனும் இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பதில் தெரியாமல் கேட்குறது இல்லைங்க. நம்மளுக்கு சோதனை பண்ணுறது என்னென்னு கேட்டால் ஒரு பதில் தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்குள்ள, ஆனால் நம்ம கேள்வி போட்டிருக்கோம், இருந்தாலும் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காகவே கேள்வி போடுறீங்க. ஆனால் இந்த சகோதரர் கேள்வி போடுறாரு, பதிலையும் போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் சொன்ன உங்கள் மனதை மேம்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கான வழி உங்கள் குலதெய்வம் கோயிலே இருக்குது. மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் போகிறீங்க இல்லைங்களா, அப்போது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு மேலே முன்னால் கிராஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்களே, இப்போ 10 நாள் ஆகும்போது நேராக குலதெய்வம் கோயிலுக்கு போயிருங்க மன உறுதியோடு, தாண்டிடுவோம் 10 நாள் அப்படின்ட்டு உங்கள் குலதெய்வத்தின் மீதே பார்த்தீங்கன்னா ஆணையிட்டு ஒரு வேண்டுதல் வைங்க. ஒரு எல்லாமே ஒரு 48 நாளைக்கு, இன்னும் காலம் பூரா போக சொல்லிடுவாராட்டிருக்குன்னு நினைக்க வேண்டாம், ஒரு 48 நாளைக்கு. ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா குலதெய்வம் கோயிலுக்கு போய் அந்த 48 டேஸ் கடந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நிரந்தரமாக உங்களால் ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளாகவும் இருக்க முடியும் சகோதரரே. வாழ்க வளமுடன். அடுத்து அப்துல் ரஹ்மான் சகோதரர், அண்ணா நான் செலிபஸியில் ஒரு 45 நாள் கம்ப்ளீட் பண்ணி சுய இன்பம் பண்ணிட்டேன், இப்போ 4வது நாள் இருக்கேன், எனக்கு ஆண்குறியில் சில நரம்புகள் நல்லா தெரியுதுண்ணா, அதுக்கு குணமாக ஏதாவது வழி சொல்லுங்கள் இப்படி ப்ளீஸ். தெரிஞ்சால் என்ன, தெரிஞ்சுட்டு போட்டு விடுங்க ஆச்சுங்களா, அதனால் உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே, பரவாயில்ல விடுங்க. ஏன் அந்த நரம்பு கூட என்ன பண்ண முடியும், அது உடலின் இயல்பு. ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பும் ஒவ்வொருத்தரோடு ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும், புரிஞ்சுதுங்களா. ஏதோ வெள்ளக்காரனுக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்கிறக்காக அப்படியே நம்மளுக்கும் ஆயிருமா, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காயிருங்க, அப்புறம் மற்ற படிக்கு இனப்பெருக்கு உறுப்புகள்லாம் தானாக சரியாயிரும். நீங்கள் ஒரு 45 நாள் கடந்திருக்கீங்க, மேலும் மன உறுதியோடு இந்த முறை ஒரு 90 நாளெல்லாம் கடந்து வந்துடுங்க. அந்த இனப்பெருக்க செயல்பாடுகளை மறந்துடுங்க. இனப்பெருக்கு உறுப்புகளை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், ஏன்னா ஒவ்வொரு உடலின் மிக முக்கியமான மிக அடிப்படையாக ஒரு 3 விஷயம் இருக்கும். ஒன்று உணவு தேடுறது, அப்புறம் தன்னை பாதுகாத்துக்கிறது, அடுத்தது அடுத்த தலைமுறையை உருவாக்குவது. அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கு இனப்பெருக்கு உறுப்புகள் முக்கியம் இல்லையா, அது உடல் பார்த்துக்கும், இறைவன் பார்த்துக்குவார். நீங்கள் கவலைப்படாதீங்க, மனசை நிம்மதியாக வைங்க, சந்தோஷமாக வைங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது மினி பைட் சகோதரர், ஆனால் பிரத்யாகாரம் பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணணும். பிரத்யாகாரங்கிறது அதாவது நம்ம யார் பதஞ்சலி மகரிஷி பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் யோக சாதனையில் நிலைக்கிறதுக்காக ஒரு 8 வழிமுறை சொல்லியிருப்பாங்க. அதில் பிரத்யாகார தாரணை அப்படின்ட்டு ஒரு 7-8 ஸ்டேஜ் வரும் அந்த காலத்தில். இப்போ அதை நம்ம 0லேருந்து கொண்டு போக முடியாது. அந்த காலத்தில் குருகுல கல்வி முறைக்காக அவர் சொல்லி வச்சது ஆரம்பத்தில் இப்படி, அடுத்தது இப்போ தாரணையில் பிரத்யாகாரால இப்படியெல்லாம் இருக்கணும்ட்டு. இதில் குறிப்பாக பிரத்யாகார அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது மனசு ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்கு இல்லைங்களா, ஒரு விஷயத்தில். ஒரு இப்போ நான் அடிக்கடி உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் சென்னைக்கு போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க, சென்னைக்கு போகிற பாதையில் நீங்கள் போகணும்,
அப்போது ஆனால் நீங்கள் இயல்பை எங்கே இருக்கீங்க? கோயம்புத்தூரில் வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் சென்னைக்கு போகணும்னா கோயம்புத்தூரில் உங்களுக்குள்ளே இருக்கிற கோயம்புத்தூரில் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஈடுபாட்டை முதல்ல விடணும் இல்லை. இப்போ கரண்ட்லி என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்கீங்களோ அதை எல்லாம் விட்டுட்டு புதிதாக நீங்கள் குளிக்கணும், ட்ரெஸ் போடணும், சென்னைக்கு வாக்கிங் போகணும். புரிஞ்சுங்களா? அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை போய் சேர முடியும். அதே மாதிரி இருக்கிறத விட்டுட்டு புதிதாக ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும்போது அந்த புதிய பாதையில் நடக்கிறதுக்கு மனசு தயார் பண்ணணும். அப்போ ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற செயல்பாடுகள்லேருந்து உங்களை விடுவிச்சுட்டு இப்போ பிரம்மச்சரிய பாதைங்கிற நீங்கள் போகிறீங்கன்னா அந்த பாதைக்கு தகுந்தாற் போல் உங்களையும் உங்கள் பழக்க வழக்கங்களையும் கம்ப்ளீட்டாக மாற்றிக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரத்யாகாரம் அப்படின்ட்டு. ஏற்கனவே ஒரு விஷயத்துக்குள்ளே மனசு, உடல், கவனம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து அப்படியே வெளியில் வந்து புதிதாக பிரம்மச்சரியத்துக்கான பாதைனா இதில் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் கோல்டு ஷவர் பண்ணணும், 3:30 to 4 o'clock எந்திரிக்கணும், நல்ல ஒரு வேளைக்கு இயற்கை உணவாக சாப்பிடணும், ஒவ்வொரு நாளும் சங்கல்பங்கள் முத்திரை பதித்தல் சொல்லி 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 நம்ம மனசை ஸ்ட்ராங் பண்ணணும், 1 hour தியானம் பண்ணணும், யோகா பண்ணணும், எப்படி எப்படியெல்லாம் இருந்தால் ஒழுக்கமாக இருக்க முடியுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இது ஏற்கனவே சாதாரண நிலையில் என்ன பண்ணுவா, 8 o'clock தூங்குவா, அப்புறம் எந்திரிச்சு பல் வளர்க்குவா, அப்புறம் டீ குடிப்போம், அப்புறம் ஸ்கூலுக்கு போவா வருவா, என்ன வேலைக்குது அதை செய்வ வருவோம். ஒரு ஆடு மாடுகளைப் போல் ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பப்போ பிரம்மச்சரிய வாழ்க்கைக்கு போகையில் அது அப்படியே உள்வாங்கி வெளியில் எடுத்து ஒரு புதிய வாழ்க்கை முறைக்குள்ளே நீங்கள் நுழையணும். ஆச்சுங்களா? அதை வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கார்த்திக் சகோதரர், சார் குட் டே, ஆர் யூ ஃபாலோயிங் TN எலெக்ஷன் கேம்பெயின்? ஐ டோன்ட் வாண்ட் டு ஆஸ்க் ஹூம் யூ சப்போர்ட், பட் கேன் யூ கைட் விச் பார்ட்டி வி கேன் கன்சிடர் தட் பேட்டர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட்? வாழ்க வளமுடன் சகோதரரே. நம்முடைய அரசியல் வந்து நம்முடைய விவேகானந்தர் சொன்ன மாதிரி நம்முடைய அரசியல் வந்து ஆண்டவன் கூட தான். இப்போ இங்கே நடந்துகிட்ருக்கிற இந்த அரசியல்களுக்குள்ளெல்லாம் நம்ம பெருசாக உள்ளே போகிறதும் இல்லை, தேவையும் இல்லைங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் நம்முடைய உயிரணுக்களை, நம்முடைய சக்தியை நம்ம காப்பாற்றி வச்சுருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ இவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க தோத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஊரில் தேனாரும் பாலாருமா உடப்போகுது. இப்போ என்னத்தை பார்த்துட்ருக்குறோமோ அதைத்தான் திரும்பவும் பார்க்க போகிறோம். யார் ஜெயிச்சு வந்தாலும் எந்த மாற்றமும் பெருசாக வெளி உலகத்தில் வராது. ஏன்னா நம்ம நமக்குள்ளிருந்து தான் வெளி உலகத்தை பார்க்குறோம். நம்மளை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்மளை நம்ம வலிமைப்படுத்தி கொள்ளும்போது தான் கஷ்டமான சூழல் கூட எளிமையாக இருக்கும். புரிஞ்சுங்களா? ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சின்ன உதாரணம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் வெயில் காலங்களில் அப்படியே பயங்கர அனல் தகிச்சிட்ருக்கும். அதே சமயத்தில் ஒரு ஜில்லுன்னு பச்சை தண்ணியில் குளித்ததுக்கப்புறம் அதே வெயிலில் சாதாரணமாக நம்ம நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்போம். அட, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி வெயிலில் தகிச்சிட்டு இருந்ததே உடம்பு, ஆனால் பச்சை தண்ணியில் குளித்தோடனே நம்மளால் சாதாரணமாக வெளியில் போயிட்டு வர முடியுதே. யோசிச்சு பாருங்க, அந்த பச்சை தண்ணியில் குளிக்கிறது அந்த வெயில் காலத்தில் அந்த ஹாட் கிளைமேட்டில் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது, ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற நிலைமையை மாற்றி பச்சை தண்ணியில் குளித்தோடனே எது இல்லாமையும் இருக்க முடியுங்கிற ஒரு மனநிலையும் உடல்நிலையும் மாறுது இல்லைங்களா? அதுபோல் வெளி உலக சூழ்நிலைகள் நம்முடைய மனநிலைக்கு தகுந்தாற் போல், நம்முடைய ஸ்ட்ராங்னஸுக்கு தகுந்தாற் போல் மாற்றம் பெற்றோம். ஆகவே நம்ம வந்து அரசியல் அது இதுக்குள்ளெல்லாம் பெருசாக வந்து நமக்கு கொஞ்சம் ஆர்வமெல்லாம் முதல்லலாம் இருந்துச்சுங்க, ஆனால் என்ன பண்ணாலும் ஒன்றும் பெருசாக மாறுறதில்லை அப்படிங்கிற ஒரு இது பார்த்தோன்னே நமக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. புரிஞ்சுதுங்களா? வெளி உலகத்தில் அரசியல் அப்படிங்கிறது வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு. இப்போ நான் இருக்கேன், என்னை பாதுகாக்கணும், அரசாங்கத்தின் கடமை இல்லைங்களா? அப்போது நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை பாதுகாக்கணும், அதுக்காக தான் அரசாங்கத்தை நம்ம நம்பி நியமிக்கிறோம். ஆனால் நாளடைவில் என்ன ஆயிடுது, மக்களுக்காக அரசாங்கம்ங்கிறது மாதிரி அரசாங்கத்துக்காக மக்கள் அப்படிங்கிற நிலையும் மாறுது. அப்போது நம்மளுடைய கவனத்தை வெளி உலகத்தில் போகவே வேண்டாம் அப்படின்ட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு நம்மளை டெவலப் பண்ணுறது எப்படியோ அந்த வழி பார்க்கலாம் அப்படின்ட்டுங்க. உங்களுக்கு மனசுக்கு யாரை பிடிக்குதோ, அது உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனுஷர் உங்களுக்கு தெரிகிறாங்க அப்படின்னா எந்த கட்சியும் பார்க்க வேண்டியது இல்லைங்க, நல்லவரான்னு பாருங்கள். உங்கள் மனசுக்கு உங்களால் எளிதில் அணுகக்கூடிய நபர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு போய் ஓட்டை போட்டுவாங்க. ஏன்னா அதுதானே முக்கியம். இப்போ உங்கள் ஊரில் ஒரு எம்எல்ஏ நிற்கிறாரு, அப்போ அவர் எந்த கட்சியாக இருக்கட்டும், ஆனால் உங்களால் எளிதில் அணுக முடிகிற மாதிரி நபராக இருந்தால் அவருக்கு ஓட்டு போட்டுங்கன்னா அவர் ஓரளவுக்கு பலமடைவார்ல. ஆகவே பெருசாக அதுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது இல்லைங்க, அப்படி என்னை பொறுத்த வரைக்கும். அப்போது அவங்கவுங்க சுய முடிவு எடுத்துக்க வேண்டியதுதான். வாழ்க வளமுடன்.
அடுத்து சுந்தர் சகோதரர், சார் சோசியல் மீடியா எங்கே பார்த்தாலும் ஆபாசமாகவே இருக்கிறது, தூய்மையான பிரம்மச்சாரியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், பட் தெரிந்தோ தெரியாமலோ பல ஆபாசமான விஷயங்கள் கண்களில் பட்டுவிடுகிறது. சோசியல் மீடியா யூஸ் பண்ணுற கட்டாய சூழலில் நான் இருக்கிறேன், அண்ட் இந்த சூழலில் நான் இருந்தால் தூய்மையான பிரம்மச்சரியம் கடைபிடிக்க முடியுமா? இதுக்கு தான் நான் வந்து பல முறை ஸ்டோரி சொல்லி சொல்லி விளக்குறதுங்க. ஒரு யோகியும் ஆச்சுங்களா, ஒரு சில மாணவர்களும் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கிற இடத்துல ஆற்றுக்குள்ளே நடுவில் ஒரு ஆறு வருது. ஆற்றுக்குள்ளே ஒரு பெண் வந்து அழுதுட்டு நின்றுருக்காங்க. அது பார்த்தோன்னே அந்த யோகி அம்மா, அந்த யோகி வந்து கேட்குறாரு, உடன் மாணவர்கள் இருக்காங்க, அம்மா ஏமா அழுகிறேன், ஏன் ஆற்றுக்குள்ளே போய் நின்று அழுகிற, வெளியில் வர வேண்டியது தானே, ஆற்றுல போகிற தண்ணி பத்தலையா, நீ வேற அழுது தண்ணி நிறைக்கிறையே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா, அந்த பொண்ணு, ஐயா நான் தெரியாமல் இந்த ஆற்றுல இவ்வளோ தண்ணி வரும்னு தெரியாமல் உள்ளே இறங்கிக்கிட்டேன், நான் ஒற்றை துணி கட்டிக்கிட்டு இருந்தேன், அது வந்து ஆற்றோடு போயிடுச்சு, அப்புறம் காற்று ஓவராக அடித்ததுனால நான் கரையில் போட்டிருந்த துணியும் காற்றுக்கு பறந்துருச்சு, இப்போ ஆடை இல்லாமல் இருக்கேன், என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலீங்க ஐயா, எப்படியாயினும் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த பொண்ணு அழுகிறாங்க. இவர் இடுப்புக்கு ஒரு வேட்டி, தோளுக்கு ஒரு துண்டு போட்டிருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த துண்டை வந்து அந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு, அம்மா ரொம்ப தண்ணி வேகமாக இருக்குது, நான் வேணும் உன்னை தூக்கிட்டு போய் அந்த கரையில் விட்டுட்டா அப்படின்னோடனே சரிங்க அப்படின்ட்டு கையில் வீசுனா அந்த துணி எங்கே பறந்துட்டு என்ன பண்ணுறது, அதனால் அவர் துணியை கையில் எடுத்துகிட்டு ஆற்றுல இறங்கி வராரு. அந்த பெண்ணு கிட்டே போய் அது போற்றி அந்த பெண்ணை தோளில் தூக்கிட்டு போய் கரையில் இறக்கி விட்டுட்டு ஆசிரமத்துக்கு போகிறாரு. மாணவர்கள் கூடவே வராங்க. மாணவர்களுக்காக ஒரே சந்தேகம், இவர் நம்மக்கிட்ட பிரம்மச்சரியமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், பெண்களை பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, இத்தான நியாயம் பேசுகிறாரு, ஆனால் இவர் மட்டும் எப்படி நிர்வாணமாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய ஆடையவே எடுத்து கொடுத்து தொட்டு தூக்கிட்டு வேற வந்து கரையில் விடுறாரு, இது கேட்கலாமா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரே சந்தேகம். நைட்டு பூரா யோசிக்கிறாங்க, கேட்குறதுக்கு பயம். மறுநாள் காலையில் அவர் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஐயா ஏன் இப்படி பண்ணீங்க, நான் நீங்கள் சொல்கிற பாடங்களெல்லாம் எவ்வளோ நாங்கள் நம்பி கேட்குறோம், ஆனால் நீங்களே ஒரு பெண்ணை, அதுவும் நிர்வாணமாக நின்றுட்டு இருந்த பெண்ணை போய் தூக்கிட்டு வந்தீங்களே, எப்படி எங்கள் மனம் வந்து உங்கள் பாடத்தில் லைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு வந்து முனிவர்ன்ட்டு என்னப்பா சொன்னேன் அப்படின்னு கேட்குறேன், அவங்க பசங்க பயந்துட்டாங்க, என்னங்க நீங்கள் தான் நீங்கள் இப்படி தூக்கிட்டு வந்திருக்கலாமா, இது நியாயமா, இது தப்பு இல்லையா அப்படின்லாம் வந்து மாணவர்கள் கேட்குறாங்க. ஓ அதை சொல்கிறியா, நான் அதை அப்போவே இறக்கி விட்டுட்டு வந்துட்டேனே, அந்த பெண்ணை கரையில் நான் எப்போ கொண்டு போய் விட்டனோ அப்போவே இறக்கி விட்டுட்டு வந்துட்டேனே, என்னோடய மனசில் ஒன்றுமே இல்லையே, ஆனால் நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் அதை சுமந்துட்டு இருந்தீங்களா அந்த பிள்ளைய அப்படின்னு கேட்டாருங்களாம். அப்போ என்னென்னா, அந்த விஷயத்தை நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தா அப்போவே விட்டுற வேண்டியது தானே, அதையே நீங்கள் தோளில் சுமந்துட்டு அனுதினமும் தகுச்சிட்டு தூய்மை தூய்மைன்னு நினச்சி கவலைப்பட்டுருக்கீங்க, அது விட்டுருங்க, அது அவ்வளோதான். அந்த அந்த சோசியல் மீடியாவில் ஒரு சில க்ஷணம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை அப்பப்போவே விட்டுறணும், விட்டால் நீங்கள் மிகப்பெரிய யோகி ஆயிடலாம் ஆச்சுங்களா. அதை விட்டுட்டு அது பார்த்துட்டோம் அப்படிங்கிறத நினச்சிட்டே இருந்தால் அப்போ நம்ம பலவீனம் தான் அடைகிறோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து நெட்காலி சகோதரர், ஆனால் இன்ஸ்டிடியூஷனுக்கும் தாட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, இன்ஸ்டிடியூஷனுக்கும் தாட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். நான் பிகாஸ் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங் அர்ஜஸ் வர ஆரம்பிச்சுது, பட் நான் எதுவும் தப்பான விஷயம் பார்க்கலை, இன்னும் ஏன்னு தெரியல, பட் நான் ஃபுல்லாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு ஃபேஸ் பண்ணிட்டேன். இந்த இன்ட்யூஷனுக்கும் தாட்ஸுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சால் தாட்ஸ் எது இன்ட்யூஷன் எதுன்னு தெரிஞ்சு அப்புறம் இன்ட்யூஷன் சொல்கிறத கேட்டு கரெக்டாக பிரம்மச்சரியத்தில் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதான் கேட்டேன், நான் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். ஆனால் இன்ட்யூஷனுக்கும் தாட்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இன்னொரு தடவை படிச்சிடுறேங்க. அதாவது இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் அர்ஜஸ் வர ஆரம்பிச்சிது, பட் நான் எதுவும் தப்பான விஷயம் பார்க்கலை, ஏன்னு தெரியல, பட் ஃபுல்லாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டேன். இந்த இன்ட்யூஷனுக்கும் தாட்ஸுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சால் வாழ்க வளமுடன். நம்முடைய உடல் ஆச்சுங்களா, நீண்ட காலமாக, அது நீங்கள் 43வது நாள் இருக்கீங்க, நீண்ட காலமாக ஒரு உடலை ஓரளவு உயிராற்றல் நிறைஞ்சோடனே இனப்பெருக்க பாகங்களில் மூலமாக வீணாக்கியும் ஒரு பழக்கம் இருக்குது, பழக்கத்தில் அந்த லாக் ஆகிருக்கும். அப்போ அந்த பழக்க தோஷம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும், அதன் மூலமாக ஆற்றலும் அதிகரிச்சுட்டே இருக்கு இல்லைங்களா உடலில். அப்போ வந்து அர்ஜஸ் வரும், காம எண்ணங்கள் இல்லாமலே கூட எழுச்சிகள் நடக்கும். அப்போது அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை, அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த திரும்பவும் அந்த சூழலில் மாட்டிக்குவோம், புரிஞ்சுதுங்களா. அப்போது
மனசுக்கு நீங்கள் மிகச்சிறந்த நண்பனாக மாறிட முடியும். எப்போ அப்படின்னா, நீங்கள் என்ன தேவை அப்படின்னு உறுதியாக நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மனசுக்குள்ளே புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா மனசை விட மிகச்சிறந்த நண்பனே கிடையாது. அப்புறம் இன்ட்யூஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாலேயே தெரிஞ்சுக்கிறதுக்கான உணர்வுகள் தோன்றும், அதுதான் இன்ட்யூஷன் சொல்கிறதுங்க. ஸோ நீங்கள் அர்ஜஸ்ஸையும் இன்ட்யூஷனையும் குழப்பிக்க வேண்டியதில்லை. அர்ஜஸ்ஸுங்கிறது வந்து காம எண்ணங்கள் வந்தாலும் வரும், காம எண்ணங்கள் இல்லாத சமயத்தில் உடல் ஓரளவு உயிராற்றல் பெருகியவுடன் காலையில் எழுந்திரிச்சோன்னா இனப்பெருக்கு பாகம் எழுச்சியாக இருக்கும் இல்லைங்களா ஒரு சிலருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அது இயல்பு, அது ஒரு பழக்கம், அது உடல் வந்து தன்னுடைய வேலையை அது செய்யுது ஆச்சுங்களா. அதுக்காக நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகிருங்க. மனதை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் பழக்கப்படுத்திக்கோங்க. ஒரு 4 தடவை 5 தடவை அவாய்ட் பண்ணிகிட்டே பழகிட்டால் அப்போ அந்த அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பழக்கமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக மிகப்பெரிய அரணாக மாறிக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது முத்து மகாராஜா சகோதரர், ஆனால் நைட்டு 1:30 மணி கனவில் ஆபாச கனவு வந்து விந்து வெளியேறி விட்டது. இன்றைக்கி ஃபுல்லாக அதே நினப்பா, மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, எதையும் இழந்த மாதிரி இருக்குது. திரும்பி ஃபஸ்ட் டேயில் இருந்து கவுண்ட் ஆரம்பிக்கவா இல்லைன்னா கவுண்டிங் கண்டினியூ பண்ணவா? கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு அதே மைண்ட் இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் வந்து 48 நாட்களுக்கு உள்ளாக இருந்தீங்கன்னா கண்டினியூவாக கவுண்ட் பண்ணிங்க, நீங்களாம் விரும்பி வீணாக்கவில்லை, ஆகவே 48 நாள் கடந்துருங்க. அடுத்தது அந்த ஸ்ட்ராங்னஸ்ஸே தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு உறுதியாக இருக்கும். அப்புறமேல் வந்து நீங்கள் திரும்பவும் கவுண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் 48 நாள் கடந்தும் இந்த பிரச்சனை இருந்தால் ஆரம்பிங்க. அப்போ ஆரம்பிக்கும்போது 10-12 நாள் கழித்து விந்து ஜெயம் பயிற்சியை உங்களுக்கு துணைக்கு எடுத்துக்கோங்க. அப்புறமேல் வந்து இந்த எதையும் இழந்த மாதிரி இருக்குது, டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா அதை பெருசாக பொருட்படுத்தாதீங்க ஆச்சுங்களா. ஏதோ ஒரு நம்ம காலகட்டத்தில் பலமுறை வீணாக்கிறதே நம்ம வாழ்க்கையாகவே வாழ்ந்தாச்சு சில காலங்கள். அந்தளவுக்கு மோசமாக இருந்து இப்போ இந்தளவுக்கு மாறிக்கிறோம்ல, ஆகவே நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க, இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். வாழ்க வளமுடன். அடுத்தது புலிக்குட்டி சகோதரர், ஐயா ஸ்கூல் இருக்கும்போது மூலாதாரம் அதில் குறு குறுன்னு ஏதோ வைப்ரேஷன் வந்துட்டு இருக்குது, என்னது ஐயா? வாழ்க வளமுடன். அது பரவாயில்லைங்க, அது உடலில் அது ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து மனசு அமைதி அடையுது அப்படின்னா ரெண்டு விஷயத்தினால நம்ம சக்கர ஆக்டிவேஷன் நமக்கு உணர்த்தும். எதுனா மனசு ஆழ்நிலை அமைதியில் போகும்போது அந்த சக்கரங்கள் இயங்கிட்டு தான் இருக்கும், அப்போது அது நமக்கு உணர ஆரம்பிப்போம். இன்னொன்று, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உடல் அபரிமிதமாக வலிமை இருக்குது இல்லைங்களா, அந்த வலிமை இருக்கிற காரணத்தினால இந்த சக்கரங்களில் ஆக்டிவேஷன் இருக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து பெண்கள்லாம் பக்கத்தில் இருக்கும்போது, மாதவிடாய் கண்ட பெண்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறந்த உடல்கள்லாம் பக்கத்தில் இருக்கும்போது ஆற்றல் அபரிமிதமாக வெளியாகும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் ஒரு நல்ல தரமான உடல் என்ன பண்ணு தெரியுங்களா, இயல்பாகவே மூலாதாரத்தில் வந்து ஆக்டிவேஷன் கொடுத்துரும். அது நம்மளால் உணர முடியும், அதுக்காக நம்ம மெனக்கெட வேண்டியதில்லை. ஆனால் அந்த மெனக்கெடணும் அப்படின்னு நம்ம சொல்கிற காரணம், ஒரு சிலர் அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது மூலாதாரத்தில் அதாவது வந்து வேகம் தனித்தல் பயிற்சி செஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது இயல்பாகவே உடல் செய்கிறதா அது. ஆனாலும் நம்ம கொஞ்சம் தூண்டுதல் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஆற்றல் வீணாகாமல் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுங்க. உடலில் எந்த சக்கரத்தில் எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் உணர்வுகள் தோன்றினாலும் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஆச்சுங்களா. உடலுக்கு தேவை, அது தானாக இயங்குகிறது, அது ஒரு குறையும் இல்லை. வாழ்க வளமுடன். அடுத்து சந்திரசேகர் சகோதரர், ஆனால் கலிகாலம்னால இந்த உலகத்தில் இப்படி எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லை எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுனால இது கலிகாலமா? ப்ளீஸ் சொல்லுங்கள். நம்ம ஸ்னோஃபேப் ஃபாலோ பண்ணால் நம்ம உலகத்தை காப்பாற்ற முடியுமா? வாழ்க வளமுடன். உலகத்தை காப்பாற்ற முடியுமோ இல்லையோ நம்மளையாச்சும் காப்பாற்றிக்கலாம் ஆச்சுங்களா. ஆகவே உலகத்தை போய் காப்பாற்றுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் இல்லை ஆச்சுங்களா. ஒட்டுமொத்த உலகமும் பிரேக் இல்லாமல் மலை உச்சியிலேருந்து உருண்டு வர மாதிரி போயிட்டுருக்குதுன்னா அது கலிகாலம் ஆச்சுங்களா. அந்த கலிகாலத்தில் நம்மளை வந்து நம்ம வலிமையாக்கி எந்த ஒரு அடிப்பட்டாலும் விரைவில் குணமாகறக்கான சக்தியோடு இருந்தோம் அப்படின்னா எப்படியாயினும் ஒரு காலகட்டத்தில் அந்த வேகமாக உருண்டுட்டு இருக்கிற உலகம் ஒரு இடத்துல நிற்கும்ல, நிற்கிற இடத்துல நமக்கும் சேதாரம் ஆகிருக்கும். ஆனாலுமே நம்மக்கிட்ட அந்த இம்யூனிட்டி இருக்கிறதுனால அதுலேருந்து வெளிவர முடியும், இல்லைன்னா என்னாகும், மனம் தளர்ந்து விழுந்துரும் ஆச்சுங்களா. ஆகவே சகோதரரே, இந்த கலிகாலங்கிறதுனால பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணர்த்தப்படாமல், இல்லை வந்து இந்த காலகட்டத்துக்காகவே வந்து நானே யோசிக்கிறேன், இந்த பிரம்மச்சரிய கல்வி முறை மொத்தமாக அழியறதுக்கு ஒரு மனுஷனுக்கு கூடவா தோணாமல் போச்சு,
எவ்வளோ பெரிய ஞானிகள் எவ்வளோ பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருந்தப்போக்குள்ள நம்ம இந்திய தேசத்தில் பெரிய பெரிய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கெல்லாமே இந்த பிரம்மச்சரிய கல்வி முறைங்கிற ஒரு பேசிக் விஷயம் உணர முடியாமல் போச்சு. அவங்க அதை பெருசாக நினைக்கல, ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் அதுதான் அப்படிங்கிறனால இந்தளவுக்கு சோசியல் மீடியா போன்ற விஷயங்கள் வந்து இளைஞர்களை பாதிக்கும்னு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. அதனால் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலை ஆச்சுங்களா. ஆனால் திருவள்ளுவர்களாக தெரிஞ்சிருக்கு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும்னு ஒழுக்கத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் இது இது சமீபமாக ஒரு 30 வருஷமாக இந்த தலைமுறை ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குதுங்க. இறைவன் செயல் அதுவாக இருக்குமோ என்னமோ, அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் நம்ம வந்து பெருசாக அடுத்தவங்க உலகத்தை சேஞ்ச் பண்ணுறோமோ இல்லையோங்க, நம்மளை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கலாம். வாழ்க வளமுடன். ஆனால் 15 வயசுலேருந்து 25 வயசு வரையும் செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும் எபோவ் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம், பெனிஃபிட்ஸ் என்ன, வித்தியாசம் இருக்கும் சொல்லுங்கள். என்னுடைய 16 வயது. சகோதரே, 15லேருந்து 20 வயசு வரைக்கும் உடல் வளர்ச்சிக்கான பருவம். உடல் முழுமையான வளர்ச்சி அடையும், மனமும் வளர்ச்சி அடையும், காந்த ஆற்றலும் வளர்ச்சி அடையும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஒரு 25 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்தில் இருக்கிற இளைஞனால் மிக எளிமையாக கிராப் பண்ண முடியும். ஒரு மன உறுதி மிக்க, உடல் உறுதி மிக்க, எல்லா வலிமையும் பெற்ற ஒரு மனிதனாக மாற முடியும் ஆச்சுங்களா. அதே 40 வயசுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிக்கடி மருத்துவமனைக்கு போவாங்க. 40 வயசுக்கு மேலே சர்க்கரை எந்த நோயும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த கால வணிக மருத்துவத்தில் மெடிக்கல் மிராக்கிள் ஆச்சுங்களா. ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைகளுக்கு போய் ஏதோ ஒன்று வாங்கி போட்டுக்கோணும், இல்லைன்னா அவன் அவனுக்கு வந்து உடலில் எந்த குறைபாடும் இல்லைன்னா அது ஒரு மிராக்கிள் மாதிரி பார்க்குறாங்க. இப்போ இந்த காலத்தில் 40 வயசுக்கு மேலே எனக்கு சர்க்கரை இல்லை, சுகர் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கிறேன் அப்படிங்கும்போது வந்து பார்த்தா அது ஒரு சாதாரண நிலையே இல்லை இந்த காலத்தில். ஆகவே அதே பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது இயல்பாக இந்த மாதிரி மருந்து மாத்திரை போன்ற விஷயங்கள்லாம் சிக்காமல் இயல்பான ஒரு நோய் எதிர்ப்பாற்றலோடு வலிமையாக கொஞ்சம் கடைசி காலம் வரை நிம்மதியாக வாழ முடியும். அவ்வளோதான். 40 வயசுக்கு மேலே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு மருந்தை போல், அதே 16லேருந்து 15 வயசுக்கு மேலே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது ஒரு விருந்து மாதிரி ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். சதீஷ்குமார் சகோதரர், 279 நாட்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ப்ரோ. நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, அப்படியே தூங்கினாலும் சீக்கிரம் எழுந்திருச்சிட்றேன். இது எதனால் இப்படி ஆகுது? ஒருவேளை ஆற்றல் அதிகமாக இருந்தால் இப்படி தூக்கம் வராமல் இருக்கும்னு தோணுது. ஆமாங்க, ஆற்றல் அதிகமாக இருக்குது, நீங்கள் அதை வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிடலாம். அது எப்படின்னா தியானம் பண்ணுங்கள் ஆச்சுங்களா. இரவு உறங்கும்போது தியானத்தில் நிலச்சிருக்கலாம். அதுதான் கிருஷ்ணர் சொல்லுவார், எல்லோரும் உறங்கி கொண்டு இருக்கும்போது எவன் விழிச்சிருக்கிறானோ, எல்லாரும் விழிச்சிருக்கும்போது எவன் உறங்கி கொண்டு இருக்கிறானோ அவனே யோகியும்பார். அப்போ எல்லோரும் விழிச்சிருக்கும் போதுனா எல்லாம் இந்த உலகத்தில் எதையோ நோக்கி வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு தன்னளவில் நிலையாக இருக்கிறான் பார்த்தீங்களா, அதைத்தான் உறங்குதல் அப்படிங்கிறார். உலகம் ஓடுற ஓட்டத்துக்கு ஓடாமல் தன்னளவில் முழுமையடைஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் எவனோ, அதே மாதிரி உலகமெல்லாம் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் விழிப்பு நிலையில் தவத்தில் இருக்கிறானோ அவங்க தான் யோகி. நீங்களாம் அந்த ஸ்டேஜ் கிட்ட நெருங்கிட்டீங்க, 300 நாள்கிட்ட வந்தாச்சு. அப்போது ஆற்றல் அதிகமாக இருக்குது, அதை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி உங்களை இன்னும் மேம்படுத்திக்கலாம். உறக்கம் அவ்வளோ தேவைப்படாது, உணவும் அவ்வளோ தேவைப்படாது, ஏன்னா ஆற்றலை நீங்கள் வீணாக்காமல் உங்களுக்குள்ளாக வச்சுருக்கீங்க இல்லையா. வாழ்க வளமுடன். இதெல்லாம் ஒரு பிளஸ்டு ஸ்டேஜுங்க, நல்லா கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோபிநாத் சகோதரர், நான் ஆரம்பத்தில் சுய இன்பம் செய்வேன், பகலில் பார்த்த பெண்ணின் அங்கங்களை நினைத்து தனிமையை நாடி சுய இன்பம் செய்வேன். 20 நாட்களாக நான் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறேன், பெண்களை நிமிர்ந்து கூட பார்ப்பதில்லை, தனிமையை நாடினாலும் பெண் நினைப்பு அவ்வளவாக வருவதில்லை, காலையில் எழுந்து என் வேட்டையை தொட்டு பார்ப்பேன், பிசு பிசுப்பு இல்லை, நான் மாறி வருகிறேன் என நம்பலாமா பிரகாசனை? கண்டிப்பாக நீங்கள் மாறிட்டு வரீங்க, ஆனால் 48 நாள் வரைக்கும் இதே உஷாராட வருங்க, அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமாயிருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது நிஷாந்த் சகோதரர், ஆனால் விதைப்பையில் காயம் ஏற்பட்டால் விந்து சக்திக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? சகோதரர், நம்ம சாப்பிட்ற உணவு வந்து விந்து உயிரணுக்கள் வந்து உடல் முழுவதும் நிரம்பி இருக்குது ஆச்சுங்களா. அது வந்து விதைப்பையில் மட்டும்தான் இருக்க வருதுன்னு நினைக்காதீங்க, உடல் முழுவதும் உயிரணுக்கள் இருக்குது. அப்புறம் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் அங்கே காயம் பட்டதெல்லாம் தானாக சரியுமாயிரும். ஆகவே உங்கள் கடமை என்ன, பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மாதிரி பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதே. இது போன்ற பிரச்சனைகள்லாம் தானாக சரியாயிரு. ஒரே ஒரு சொட்டு இந்த சக்தியில் கோடான கோடி மனித உயிரணுக்கள் இருக்கும்போது அந்த கோடான கோடி மனித உயிரணுக்கள் அந்த ஒற்றை உயிரணு கண்ணுக்கே தெரியாத அந்த அணு போய் இந்த உசிரையே உருவாக்குதுன்னா அதை நீங்களே காப்பாற்றி வைக்கும்போது இந்த சின்ன சின்ன பிரச்சனை சரியாகாதான். மன உறுதியோடு இருங்க. வாழ்க வளமுடன்.
அடுத்தது சகோதரர்கள் கடைசியாக எல்லா கேள்வியும் பார்த்தாச்சு. ஒரே ஒரு கேள்வி புலிக்குட்டி சகோதரர் கேட்டிருக்காரு, அதை பார்த்துட்டு நிறைவு பண்ணிக்கலாம். ஐயா எனக்கு ப்ராட் வாய்ஸ் தான், ஆனால் யாருக்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டேங்கிறேன், அதனால் என் வாய்ஸோட மகிமை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, எனக்கு உள்ளே இருக்கும் புலிக்குட்டியை எப்படி வெளியே கொண்டு வர்ற ஐயா அப்படின்னு. வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் வயசு 16-17 தானே ஆச்சு, இன்னும் வளர்ச்சி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா வளருங்க. அப்புறமேல் வந்து நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்கள் கடமை இப்போது எதுவாக இருக்கோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. நாளடைவில் ஆச்சுங்களா சிங்கத்தை ரொம்ப நாள் போற்றி வைக்க முடியாது, பிச்சுட்டு வந்துடும் ஆச்சுங்களா. நிச்சயமாக உங்கள் புலிக்குட்டியும் வெளியில் வரும், ஆனால் நீங்களாக முயற்சி செய்ய வேண்டியதில்லை, அது இயல்பாகவே நடக்கும், நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகவும் இப்போ நீங்கள் எந்த கடமையில் இருக்கீங்களோ அதில் ஆழ்ந்தும் போயிட்டுருங்க. நிச்சயமாக எல்லா ஒரு காலத்தில் ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பிற்காலங்களில் ஒரு தூசு மாதிரி தெரியும் ஆச்சுங்களா. வயது சிறு வயது, ஆகவே நாளடைவில் எல்லா விதமான முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் வந்துடும் சகோதரர். ஏன்னா இந்த இளம் வயதில் பிரம்மச்சரியத்தை பற்றி தெரிஞ்சு இருக்கிறவங்க ரொம்ப கம்மி இந்த காலத்தில், ஆனால் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. எனக்கே இந்தளவுக்கு தெரியல, உங்கள் வயசு இருக்கீங்கள, ஆகவே உங்களால் முடியும். உங்கள் அதை சூரியனை கையால் மறைக்க முடியுமா? முடியாது. அதுபோல் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்ருக்கிற இளைஞர்கள் உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய பிரகாசத்தோடு வந்து சேருவாங்க, அதுக்கு தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கிறேன் ஆச்சுங்களா. ஆகவே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. புலிக்குட்டி வெளியில் வந்துருச்சுன்னா அதுக்கு ஆபத்து சரிங்களா. புலிக்குட்டி கொஞ்சம் பெருசாகிட்டு வெளியில் வந்துருச்சுன்னு வைங்க, உலகத்தையே ஒரு மிரட்டு மிரட்டிடும். இப்போ இருக்கிற புலிக்குட்டி பெரிய புலியாய் வெளியில் வரட்டும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைய தினம் கொஞ்சம் பெரிய வீடியோ ஆயிடுச்சுங்க, ஸோ இதோடு முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளைய தினம் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்ங்க. வாழ்க வளமுடன்.